കന്ദർപ്പതർപ്പഹരസുന്ദര ദിവ്യമൂർത്തേ കാചാമ്പുരുഹകുഡ്മോലധ ദൃഷ്ടേ കല്യാണനിർമ്മല ഗുണാകര ദിവ്യകീർത്തേ ശ്രീവെങ്കടാചലപദേ തവ സുപ്രഭാതം ശ്രീനിവാസ്പ്രഭാത്തിലെ പെരുമാളയെ അത് ദിവ്യമംഗല സ്വരൂപത്തിനുടേ ആശ്ചര്യമാണ് അത് അഴക வர்ணிக்கிறாள் இங்கே திவ்ய திவ்யமூர்த்தி கோடி கோடி மண்மந்தனுக்கு நிகரான அழகாம் ஸ்ரீனிவாசனுடைய அழகு அந்த அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலத்திலே மகாலட்சுமி நித்தியவாசம் என்றால் காந்தா குச்சாம்புரு ஹகுட்ம லலோல திருஷ்டே கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே அப்படி பகவானுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்த பகவானுடைய குணங்களை வர்ணிக்கலை கல்யாண நிர்மல குணாகர திவ்ய கீர்த்தே கல்யாண குணங்கள் நிரம்ப கிடக்கு பெருமாறு ராமன் தானே ஸ்ரீனிவாசன் பார்த்தோம் அப்படி ராமனுடைய குணங்கள்லாம் பார்த்தா அத்தனை குணம் உண்டா தான் சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் மோகரம் அபகாய ரகுத்வகமன்யமஹம் அப்படியே பெருமாளுடைய குணங்கள் முழுக்களும் வர்ணிக்கிறார் சுமுகம் எப்பொழுதும் அந்தகாசம் ராமனுடைய பெருமையை சொல்லும்போது சில பேர் நல்ல மூடு இருந்தால் தான் சிரிச்சமூமா இருப்பார் இவருத்தனும் ஒரு உடனே இருப்பான் ஏன் சார் மூஞ்சி இப்படி இருக்கும்பா என் சொலா ஏ சொாமே அப்படிதான் சாங்கினான் அவன் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்கிறா பிறகு அந்த ஃபோட்டோ எடுக்கிறவாலாம் அவனுக்கு இயல்பு என்ன பண்ண முடியும் அவனை ஆனால் பெருமாளுக்கு அப்படிலாம் எப்பொழுதும் மந்தஹாசம் சிரித்தவன் சுகிருதம் நல்ல ஹிருதயம் எப்பொழுதும் இவன் வேண்டியவன் வேண்டாதவன் எண்ணங்கள்லாம் பெருமாளுக்கு கிடையாது சுலபம் நாள் யார் எப்போயும் போய் சுலபமாக போய் அண்ட முடியுமா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க மாதிரி இருக்கும் சில பேர் அது மாதிரி அந்த வேலையே கிடையாத ராமாயணத்தில் எப்போ போனாலும் எப்போ பார்த்தாலும் பெருமாளை சேவிக்க முடியும் அப்படி சுலபம் சுமுகம் சுகர்தம் சுலபம் இப்படி பல்வேறு குணங்கள் நிரம்பி கிடக்காம பெருமாளுடைய குணங்கள் அது மாதிரி பல குணங்களை சொல்லும்போது திவ்ய கீர்த்தி சிறந்த கீர்த்தி உடையவன் முக்கியமான குணம் என்னால எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதான் பெருமாளத்தில் குறையொன்றுமில்லாத கோவிந்தா என்று சொல்வது போல எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாதாம் ராமாயணத்தை பார்க்கும் எங்கேயாவது ஒரு இடத்து ராமாயணத்தில் குறைய சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது மாதிரி இங்கே ஸ்ரீனிவாசனத்தில் எந்த விதமான குற்றத்தையும் குணம் கண்டுபிடிக்க முடியாதாம் குறைய கண்டுபிடிக்காது குற்றமற்றவனால் பெருமாளை அனுபவிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அனுபவிப்பால் அதில் மீரான்னு ஒரு பக்தே அவள் கண்ணனை அனுபவிக்கும் பொழுது கண்ணனிடத்தில் பல்வேறு லீலைகளில் கண்ணன் அந்த கிரிதாரியாக அந்த மலையை தாங்கி நின்றான் இல்லையா அந்த கோலம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் மீர அந்த மீராதேவியுடைய பாட்டில் மீராபஜனில் எங்கே பார்த்தாலும் கிரிதாரி கிரிதாரின்னு பாடுவாள் மீரா கே பிரபு கிரிதர கோபாலா மீரா கே பிரபு கிரிதாரி கிரிதாரின்னு பாடுவாள் அதே மாதிரி சுவாதித்திருநாள்னு ஒருவர் அவர் பாடும்போது பரமாவருடைய குணத்தில் குற்றமில்லாதவன்கிற அந்த குணம் ரொம்ப பிடிச்சிதான் அதனால் அனகமேஷங்கம் ஜனகசூதா பிரானேஷம் கனகுபிதம் கர்வரமி அனகமேஷ குற்றமில்லாதவன் குற்றமில்லாதவன் என்று பாடுவாள் ஆழ்வார்கள் பெருமாளை பாடும்பொழுது அவர்களுக்கு எது பிடிச்சது தெரியுமோ உலகலந்த பெருமாளாக இருந்தாரா பெருமாள் ஆனாரே அது பிடிச்சதா எங்கே அதனால எங்கே பாடினாலும் ஓங்கி உலகலந்த உற்றவன் பேர் பாடி ஓங்கி உலகலந்த உத்தவனை உலகலந்த பெருமாளை பற்றி பேசுவாள் அன்றியுலகம் உலகம் யடி போற்றி அப்படி அவரவர்களுக்கு என்னென்னதான குணங்கள் பிடிச்சதோ அதை பற்றி பெறுவார் பெரியோர்கள் ஆழ்வார்கள் முன்னோர்கள்லாம் அந்த முறையில் குற்றமற்றதான பல்வேறு குணங்கள் நிரம்பியிருக்கிறேன் ஸ்ரீனிவாசா உன்னை சேவிப்பதற்காக பக்தர்கள்லாம் காத்து தாங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான ஸ்லோகம் இதற்கு மேலுள்ளதான ஸ்லோகங்கள்லாம் நாளை தினம் பார்ப்போம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ